அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளூ ஆர்டிக் பண்டில் எப்படி எடுக்க போறோம்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு ஒரு ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒன்லி ஒரு மூணு வீடியோ கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் பார்த்தாலே போகுது. இப்போ பாருங்கள், நான் கோட்டுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ கோட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ப்ளூ ஆர்டிக் பண்டில் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் பார்க்கலாம். உள்ளே லோட் ஆகுதா இல்லை வந்து நீங்கள் ஓட் பண்ணணும், யாருக்கு ஓட் பண்ணுங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் உள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு பேரோட இது கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இவங்க மூணு பேரது இந்த இப்படி மேலே ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்களா, பிக்சரை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போகும். யூடியூப்பில் போய் அந்த மூணு பேரோட வீடியோவும் பார்த்தா தான் உங்களால் ஓட்டு போட முடியும். இப்போ நான் வந்து வீடியோ பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு பேரோட பிக்சரையும் கிளிக் பண்ணிட்டேன். மூணு பேருமே போட்டிருந்தாங்க, அது மூணுமே கிளிக் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் கேமுக்கு வந்து ஓட்டு போடுங்க. ஏன்னா நிறைய 64% வந்து டோட்டல் கேமுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்த ஒரு 4 days கழித்து இந்த week 2 அது ஓப்பன் ஆயிரும். அதுலேயும் நீங்கள் ஓட் பண்ணி பேராஷூட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து week 3 ஓப்பன் ஆகும். அடுத்த ஒரு 4 நாளாக எப்பவும் கழிச்சு அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டிக் ப்ளூ பண்டில் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கிளைம் பண்ணிக்கிறேன். இந்த இதை கிளிக் பண்ணி ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து அது கிளைம் ஆயிரும். கிளைம் ஆனோடனே மறுபடியும் பிளாக் கலரில் ஆயிரும். இப்போ வந்து நான் ஈவென்ட் விட்டு வெளியே வந்துக்கிறேப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வாலெட்டுக்கு வந்துட்டிங்கன்னா வாலெட்லேயே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம எடுத்த டைமண்ட் ராயல் வவுச்சர். இதே ஒரு 4 நாள் கழித்து உங்களுக்கு வந்து ஒரு பேராசூட்டு தராங்க. அதுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை எப்படி இது ஓட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. டேக் கேர், பாய்.